தீக்கதர் பற்றியும் அப்பா பற்றி நிறைய பேசிட்டாங்க. தீக்கதர் அப்பா அப்படின்னு நினைச்சு பார்த்தா அது ஒரு தொப்புள் கொடி உறவு. தொப்புள் கொடி உறவு இறுதி வரைக்கும் இருக்கும் என்று சொல்வது போல அவர் நவம்பர் 12ஆம் தேதி இரவு மருத்துவமனையிலே சேர்க்கப்படுகிறார். நவம்பர் 12 தீபாவளி, நவம்பர் 12 அன்றைக்கு கூட தீக்கதரை முழுவதுமாக படித்து முடித்து விட்டார். நவம்பர் 14ஆம் தேதி அவர் கையில் தீக்கதிரை காமித்தோம். அப்படி முடியல, அவரால் உடல் முடியல, இருந்தாலும் தலையை சாய்த்து அந்த தீக்கதிரை லைட்டா தொட்டு பார்த்தாரு. இங்கே தோழர் பாக்கியம் கூட சொன்னாங்க, இப்போ நம்மளுடைய விற்பனை இயக்கம் 2000 எல்லாம் தோழர் வேல்முருகன் சொல்லியிருக்காங்க, படிப்பதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, தீக்கதிர் படிப்பதை பற்றி. தீக்கதிரியும் ஹிந்து நாளிதழையும் அப்பா படிக்கிற விதமே அலாதி. ஒரு லைனை 3 வாட்டி திருப்பி படிப்பாங்க. 5வது படிக்கிற பசங்க, 6வது படிக்கிற பசங்க எப்படி மனப்பாடம் பண்ணுவதற்காக படிக்கிறார்களோ அதுபோல அவர் இந்து பத்திரிகையும் தீக்கதரியும் மீண்டும் மீண்டும் படிப்பார். அம்மா பக்கத்துலேருந்து கேட்பாங்க, என்ன பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி படிக்கிறீங்களா அப்படிமாங்க அம்மா. ஆனால் அப்படிதான் அவர் படிப்பார். ஆகவே நமக்கு வந்து தீக்கதிர் விற்பனை ஒன்று, தீக்கதரை படிப்பது ஒன்று, தீக்கதரை உள்வாங்கி படிப்பது ஒன்றுன்றது இருக்கு. கடைசியாக நம்முடைய திருநெல்வேலியில் தான் நம்முடைய பதிப்பு ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த பதிப்புக்கு வாழ்த்து தெரிவித்து பேசும்போது அப்பா அது வரைக்கும் வாழ்த்துக்கள் பேசும்போது அரசியல் ரீதியாக பேசுவாங்க. கடைசியாக நம்முடைய தோழர்களுக்கு ஒரு வேண்டுகோள், தீக்கதரை நீங்கள் ஆழ்ந்து படிக்க வேண்டும் என்று அந்த காணொலியில் அவங்க பேசியிருப்பாங்க. ஏன்னா அது நம்ம சமீபத்தில் சந்திக்கக்கூடிய பிரச்சனையாக நம்முடைய கட்சியில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆகவே தீக்கதரை படிப்பது என்பது ஆழ்ந்து படிப்பது,